பேசாம முதல்ல ஒரு பொண்ணு பாத்தீங்களாமே, அவ பேரு கூட ராதிகாவா? ஆ ராதிகாதான். அந்த பொண்ணையே பார்த்திபா, அந்த பேரை சொல்றது நீயா இருக்கிறதுனால தான் பேசாம விடுறேன், இல்லனா நடக்கிறதே வேற. இனிமே அவளை பத்தி பேச்சே எடுக்காத. ஓ, உங்ககிட்டயே சீனை போட்டாங்களா? அப்ப வேணவே வேணாம். இதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? விடுங்க, அடுத்த ஐடியா என்ன நான் யோசிச்சு சொல்றேன். கூல், ரிலாக்ஸ். பட்டுமா? பாய். ஓப்பனிங்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு, ஆனா அப்படி சொதப்புன்னு தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. நான் தான் முதல்ல சொன்னல, நாம தான் புத்திசாலி, மத்தவங்க எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு தான் இப்படிதான் ஆகும். இதுல நீ வேற இவனுக்கு சப்போர்ட். பாஸ், எம்எல் உங்களுக்கு இவ்வளவு கோவமா? எப்படா சிக்குவனு காத்துட்டு இருந்தீங்க போல. எங்க அப்பா விட கொடூரமான ஆளா இருக்கீங்களே. இப்ப வாச்சு ஃபுல்லா சொல்லு, என்ன செஞ்ச, என்ன சொதப்பிச்சு? இந்த பிசினஸ் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா உங்களோட ஸ்டேட்டஸே வேற லெவல் ஆயிடும். அதுக்காக தானே போராடுறேன். இந்த கல்யாணத்தை அதுக்காக தான் ஏற்பாடு பண்ண. பார்த்திபா, நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். பிசினஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது நம்ம ரிலேஷன்ஷிப்பே பாதிக்கும். ஆனா இப்ப என் தங்கச்சிக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றாடி. அவ விருப்பத்துக்கு மாறா வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேணான்னு எனக்கு தோணுதுடி. அதுக்காக நம்ம உறவு இப்படியே முடிஞ்சிடும் நினைக்காத. நீ கேட்ட மாதிரி பிசினஸ் பார்ட்னரா ஒன்னா இருக்கலாம். சூப்பர் பார்த்திபா, எப்படியோ அந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கியே. அப்புறம் அந்த ஸ்ரீயும் நல்ல பொண்ணுதான், நம்ம சொன்ன உடனே கேட்டுக்கிட்டா. இவனை ரொம்ப புகழாத, எப்படினாலும் ஐடியா ஃபிளாப் தானே. ஒண்ணுகிட்ட பேசி ஆஃப் பண்ணிட்டா உங்க அக்காவை சமாளிச்சிடலாம் நினைச்சேன். நான் தான் முதல்ல சொன்னல, எங்க அக்காவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. இப்போ என்ன பாஸ், இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேக்குறேன். ஆனாலும் உங்க அக்காக்கு ராதிகா மேல இவ்வளவு கோபம் இருக்க கூடாது பாஸ். டக்குன்னு வேற ஒரு பொண்ணு பாக்குறதா சொல்லிட்டாங்க. எத்தனை பொண்ணு பாஸ் வேணான்னு சொல்ல முடியும்? எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அது எவ்வளவு தூரம் போகும்னு எனக்கு தெரியல, ஆனா அதை தவிர நமக்கு வேற வழி இல்ல. என்ன வழி? ஓ ஃபேமிலியை மீட் பண்ணி நீ பேசி பார்த்தா இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணுது அரவிந்த். எப்படி மீட் பண்ணுவீங்க? வீட்ல எல்லாம் இல்ல, எங்கயாச்சும் ஒரு காமனான இடத்துல மீட் பண்ணணும். அப்புறம் அவங்கள வரவேற்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பெஸ்ட் காரணம் இருக்கு, அத சொன்னோம்னா கண்டிப்பா வருவாங்க. செம்ம ஐடியாங்க, ஆனா ரொம்ப கவனமா பேசணும். அது ஏன் பொறுப்பு, அவங்கள கூட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. சூப்பர். வீட்டுல யாரையுமே காணோம். பார்த்திபா வா உட்காரு. இவ்வளவு நேரமா ஆளே காணுமே, எங்க போயிருந்த? வேலை விஷயமா ஒருத்தரை பாக்க போயிருந்தேன்க்கா. ஏன்க்கா, ஏதாவது வேலை இருக்கா? இப்போ ஒண்ணு வேலை இல்ல, ஆனா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீதான் என் கூட இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கணும். இதான்க்கா, இந்த கான்பிடன்ஸ் லெவல் குறையாம ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கீங்க பாருங்க, அதான் உங்க பலமே. நீ பாராட்டுறதெல்லாம் சரிதான், ஆனா ஜான்சி கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட முடியாதுன்னு சொல்ல கூடாது. நீங்களும் அவங்கள ஒண்ணா விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவ்ளோ எஃபெக்டா இருக்கு, நிச்சயமா இது நம்ம கால் தான். இவளுக்கு ஒரு வேலையே கிடையாது, கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் கெடுத்து விட்டுறணும். யாருக்கா? அவதான் ரஜினி. ஓ, हेलो हेलो ना रजनी பேசுறேன் எப்படி இருக்கீங்க உங்க வீட்ல சம்பந்தம் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும் என்ன வேணும் நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் உங்க குடும்பத்துக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குமோன்னு தெரியல உடனே கால் பண்ணி என் சந்தோஷத்தை கெடுத்துட்டல இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அத பத்தி பேச தான் கால் பண்ணேன் நீ கால் பண்ணாம இருந்தாலே எனக்கு தொந்தரவு இருக்காது பண்ண மாட்டோம் ஆனா ஒரு தடவை உங்களை நேர்ல பார்க்கணும் நேர்லயா நேர்ல பார்த்து பேசுற அளவுக்கு நமக்குள்ள எதுவும் இல்லையே ஏன் இல்ல எல்லாமே இருக்குது நீங்க ராதிகாக்கு கொடுத்த புடவை நகை எல்லாமே எங்க கிட்ட இருக்கே அது வந்து இங்க ஒண்ணும் ஆக போறது இல்ல நீங்களே வச்சுக்கோங்க நீங்க இல்லைனானதுக்கு அப்புறம் அது எங்க கிட்ட இருக்கிறது முறையா இருக்காது அத திருப்பி கொடுக்கணும்னு அம்மா சொன்னாங்க கொடுத்த பொருளை திருப்பி வாங்குற பழக்கம் எங்களுக்கு இல்ல நாங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் சந்தோஷமா நீங்களே வச்சுக்கோங்க இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இனிமே கால் பண்ணாதீங்க என்ன இவ எதுவுமே வேணான்னு சொல்றா இப்ப என்ன பண்றது இந்த பார்த்திபன் அங்க இருக்கானான்னு தெரியலையே என்ன பார்த்திபா ஏன் இப்படி பாக்குற நீங்க வேற லெவலா இருக்கீங்கக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கு கோவம் வந்தா என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம பேசுவாங்க ஆனா நீங்க கோவத்துல கூட எவ்வளவு கண்ட்ரோல்டா தெளிவா பேசுறீங்க பிசினஸ் பண்றதுக்கான மொத்த தகுதியும் உங்ககிட்ட இருக்கு அம்மா என்ன சொன்னாங்க நீங்க ஏதோ எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க அதுவா கல்யாண பொண்ணுக்கு நாங்க கொடுத்த நகை புடவை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறாங்களாம் அதான் அவங்க சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டேன் என்னக்கா நீங்க போய் இப்படி சொல்லலாமா தப்பு பண்ணிட்டீங்களே என்ன சொல்ற தப்பு பண்ணிட்டேனா உனக்கு அவங்கள பத்தி தெரியாது பார்த்திபா ஒரு சின்ன காரணம் கிடைச்சாலும் எப்படி உள்ள வரணும் தான் பாப்பாங்க ஆனா நம்ம பொருளை வச்சுக்கிட்டு இவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அரவிந்த் கல்யாணம் உங்க பிசினஸ் எல்லாமே வீணா போயிடும் இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே நல்ல வேலை சொன்ன அதுக்கு இப்படி செஞ்சாலும் செய்யும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு வந்திருக்கா ஆமாண்டா தம்பி நீ சொல்றதும் சரிதான் உடனே இதை முடிச்சிடணும் பிளான் ஓகே இதெல்லாம் சரியா வருமா இனி ஏதாச்சும் பிரச்சனை வந்துடக்கூடாதுப்பா ஐயே நாலு பொண்ணுங்களை பெத்துட்டு தைரியமா இருக்க வேண்டாமா இப்படி பயப்படுறீங்க என்னப்பா இப்படி பேசுற நாலு பொண்ணுங்களை எப்படி வளர்த்து எப்படி கட்டி கொடுக்க போறோம்னு பெத்தவங்களோட கவலை உனக்கு என்னப்பா தெரியும் அதுலயும் அவங்க அப்பா அப்படி பண்ணிட்டு போயிட்டாருன்னா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது அவங்களே தைரியமா ஃபேஸ் பண்ணும்போது நீங்க முதல்ல ஏமா பயப்படுறீங்க இல்லப்பா நம்மளால இன்னும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் பயம் வேற ஒண்ணும் இல்ல இப்ப நான் கூட இருக்கேன்ல எல்லாமே திட்டப்படி சரியா நடக்கும் நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் செய்யுங்க போதும் சரி ரஞ்சிதம் இவ எதுக்கு கால் பண்றா என் புள்ளை இப்படி கேவலப்படுத்திட்டு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு ஒருவேளை ஆனந்த் ராதிகா கல்யாணத்தை பத்தி பேசினா என்னன்னு கேட்போம் ஹலோ அண்ணி யாருமா உனக்கு அண்ணி எங்க சொந்தம் தான் வேண்டான்னு உங்க பொண்ணு தூக்கி எறிஞ்சிட்டு போனாலே என்கிட்ட பேச அவ அனுமதி வாங்கியாச்சா பேசுங்க பேசுங்க அவ ஏதோ தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தினால அப்படி பேசிட்டா அண்ணி அதுக்காக அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட முடியுமா சொந்தத்தை அப்படியே கட்டி காப்பாத்துற அளவுக்கு எங்களோட தேவை என்ன வந்துச்சு இப்போ? இத பாருங்க அண்ணி, நீங்க மனசுல என்ன வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எப்போதும் உங்களை ஒதுக்கியோ விளக்கியோ வைக்கணும்னு நினைச்சதே இல்ல அண்ணி. அண்ணி, இந்த வீட்டு விசேஷம் எல்லாத்துலயும் உங்களையும் ரஜினி சித்தப்பாவையும் அழைக்காம நான் எதுவுமே செஞ்சதில்ல அண்ணி. இப்ப என்ன விஷயம்? அரவிந்துக்கும் ராதிகாவுக்கும் கல்யாணமே இல்லன்னு ஆயிப்போச்சு. இதுக்கு மேல அவங்க கொடுத்த நகை புடவை எல்லாம் எதுக்கு வச்சுக்கணும், அவங்க கிட்டயே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அண்ணி. அந்த தகவலை சொல்றதுக்கு தான் போன் பண்ண. வைக்கிற அண்ணி. ரஞ்சிதம், அவ்வளவுதான். இதுக்கு போய் பயந்துட்டீங்களே, கலக்கிட்டீங்க போங்க. இருந்தாலும் கொஞ்சம் படபடப்பா தான் இருந்துச்சு. சரி விடுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு தப்புன்னு வச்சுட்டா புடவை நகை எல்லாம் திருப்பி குடுக்கறாங்கன்னா அப்ப இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, என்ன பண்றது? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இப்ப போன் வரும், அப்படியே நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுங்க. இப்ப வரும் பாருங்க போன். 1 2 3 போன் வருது. அவதான். பேசுங்க பேசுங்க. சொல்லுங்க அண்ணி, என்ன சொல்லுங்க அண்ணி? நான் தான் ஏதோ மனசு வருத்தப்பட்டு பேசிட்டேன்னா அதுக்காக இப்படியே கட் பண்ணுவீங்க? இல்ல அண்ணி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாளைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு நீங்க சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் போன் பண்ண அண்ணி. வைக்கட்டுமா? ஏய் ரஞ்சிதம் இரு. 1000 கோவம் இருந்தாலும் நாங்க விட்டு கொடுக்க முடியுமா? நீங்க தனியா போனா அவங்க என்னெல்லாம் பேசுவாங்களோ. இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு போய் இல்லன்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன பண்றது? நாங்களும் கூட வரோம், நீ எதுக்குமே கவலைப்படாத. நீங்க வருவீங்க. அவரு யாரு? சிங்கமுத்து தம்பி தானே? அவரை கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. அவர் வருவாரு. சரிங்க அண்ணி, நான் கிளம்பும் போது சொல்றேன். நீங்க நேரடியா நம்ம கோவிலுக்கு வந்துருங்க. சரி ரஞ்சிதம், வந்துடுறோம். சந்தோஷம் தானே? உங்க சொந்தக்காரங்க அத்தனை பேரும் வருவாங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன தம்பி இங்கே நின்னுட்டீங்க? கோயில் வாசலோட நின்னுட்டு போலாமா? உள்ள வாங்க. நான் என்ன இங்க குடும்பத்தோட திருவிழாவுக்கு வந்திருக்கேன். ஏதோ நீங்க கூப்பிட்ட மரியாதைக்காக 10 ஓட 11 நின்னுட்டு போலான்னு வந்திருக்கேன். அது இல்ல தம்பி, காரணம் இல்லாம இவளுங்க ஒரு துரும்ப கூட தூக்கி போட மாட்டாளுங்க. என்ன நடக்குதுன்னு நாமளும் பாக்கணும்ல, வாங்க. சரி நீங்க முதல்ல உள்ள போங்க, நான் வரேன். ரஜினி, நீ ஒண்ணு கவலைப்படாத, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரஜினி, என்ன என்ன உங்களை காணோம்? அம்மா, அவங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அம்மா, இத வந்துட்டாங்க. ரஜினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலமா. எல்லாரும் மனசும் சங்கடமா போயிடுச்சு. எதுவும் திட்டம் போட்டு செய்யல சம்பந்தியம்மா, என்னமோ நேரம் அப்படி ஆயிடுச்சு. எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நம்ம எதையும் திட்டம் போட்டு செய்யல, அதுக்காக எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ என் புருஷனை அடிக்கணும்னு நாங்களே திட்டம் போட்டோமா? ஏமா சண்டை போடாம உன்னால இருக்கவே முடியாதம்மா. சண்டையை யார் ஆரம்பிச்சது? ஐயோ அக்கா சும்மா இருக்கா? ப்ளீஸ் முடிஞ்சு போன இந்த விஷயத்தை பத்தியும் யாரும் பேசாதீங்க. ராதிகா நீ கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போய் உட்காரு. போ ராதிகா. முரளி அது கூட. அம்மா நம்ம சம்மதிங்களா ஆகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அதுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஆனா வெளியில எங்கேயாவது பார்த்தா முகத்தை திருப்பிக்காம இதே மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற அளவுக்காச்சும் இருக்கணும்ல. இந்தாங்கம்மா. அதுக்கு இதெல்லாம் திருப்பி கொடுக்கணுமா? மனசு ஒரு மாதிரியா இருக்குமா? நாம அப்படியா பழகணும்? எங்க வீட்டு பொண்ணுக்கு செஞ்சதா நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் வீட்டுல இருக்கிறத பாக்கும்போது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. சந்தோஷமா இதெல்லாம் எடுத்து போட்டுக்க முடியுமா சொல்லுங்க? அதுக்கு இல்லங்க, நான் என்ன அவங்க செய்யறதா சரி. நீ பேசாம இரு. முதல் தடவையா எந்த தப்பும் சொல்லாம நாங்க செய்யறத சரின்னு சொல்லிருக்காங்க உங்க பொண்ணு. இப்பதானே அவங்க நினைச்சது நடக்குது, அதான் அப்படி சொல்றாங்க. நிஷா இந்தாங்க, இதுல எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படியே கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா நாங்க அதை கொடுத்துடுறோம். எழுதி கையெழுத்து போட்டுக்கலாம். இவ ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா போல இருக்கு. ரெண்டு குடும்பத்துக்காரங்களும் கையெழுத்து போட்டுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். அது எப்படிங்க பிரச்சனை முடியும்? நிஜமான பிரச்சனையே இனிமே தானே இருக்கு. என்னமா சொல்ற? தேதி குறிச்சு பத்திரிக்கை அடிச்ச கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதுக்கு யார் யார்கிட்ட எல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நினைச்சு பாருங்க. எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நாங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. ஆமா இது நம்ம குடும்ப விஷயம். யாருக்கும் பேச ரைட்ஸ் இல்லதான். ஆனா வெளியே போகும்போது ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு விசாரிக்கிறாங்கல்ல. இப்பவே ஒரு கோயிலுக்கு கூட நிம்மதியா போக முடியல. யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு தான் ராதிகாவை ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நாங்க கேட்டோம். வேண்டான்னு போயிட்ட. பாத்தீங்களா இந்த மாதிரி பிரச்சனை வேற. சரி இவங்களெல்லாம் விடுங்க. ராதிகா அரவிந்த் ரெண்டு பேரையும் நினைச்சு பாருங்க. நம்மள விட அவங்களுக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நின்னு போன இந்த கல்யாணத்தையும் கேட்பாங்க, அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா அதையும் பேசுவாங்க. கரெக்ட் தாமா ரஜினி. என் புள்ள ரொம்ப பாவம். சத்தமே இல்லாம ரொம்ப ஒடிச்சு போயிட்டான். யார்கிட்டயும் பேசுறதில்ல. அவனோட சந்தோஷமே போச்சு. ராதிகா ரூமை விட்டு வெளியில வரதே இல்ல. எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கா. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர ஒருத்தர் பிடிச்சிருந்தோம். நாமளே அவங்களை பிரிச்சு வச்ச மாதிரி போயிடுச்சு. எதுக்குமா பிரிச்சு வைக்கணும்? என்னம்மா சொல்றீங்க? மா நீ சும்மா இரு. என் பிள்ளைய பாக்க பாக்க பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. பாவம் அவன். இத பாருமா ரஜினி, என் மனசுல எந்த வருத்தமும் இல்ல. குறிச்ச தேதியில இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? அம்மா எங்களுக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லம்மா. எல்லா முடிவையும் நீங்களே எடுக்கிறதுக்கு எதுக்கு எங்களை வர சொல்லணும்? என்னங்க நீங்க? சித்தப்பா ரஜினி நீ இரு. அம்மா நீங்க வருத்தப்படாதீங்க. நான் மட்டும் என்னம்மா இந்த கல்யாணம் நின்னதுல சந்தோஷமாவா இருக்க? ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க இப்ப சொல்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொன்னேன்னு சொல்லி நீ போய் ராதிகாவை இங்க கூட்டிட்டு வா. சரியா? இங்க வா. சரியா? சரி சிவா. ஓ அக்கா, இங்க உட்காந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏண்டா அங்க வந்து அந்த நிஷா மூஞ்ச பாக்குறதுக்கு இங்கே இருக்கலாம். ராட்சசி ராட்சசின்னு தெரிஞ்சா மட்டும் போதுமா? அவ பண்ற வேலையெல்லாம் தட்டி கேட்கிற ஒரே ஆள் நீ மட்டும் தான் நம்ம வீட்டுல. நீ இங்க வந்து உக்காந்துட்டா அவளை யாரு கேள்வி கேக்குறது? போடா. அந்த ரஜினி அக்கா தான் வாய திறந்தாலே போன்னு விரட்டுறாளே, அவளே பேசி முடிக்கட்டும். கல்யாணம் ஆக போகுது, ஆனா எதை கேட்டாலும் கோவம் மட்டும் மூக்குக்கு மேல வருது. ஆனா சுத்தி என்ன நடக்குது மட்டும் உனக்கு தெரியவே மாட்டேங்குதுல. நீ ஓவரா பில்டப் குடுக்காம சொல்ல வந்தத சொல்லு. அக்கா அவங்க பேசி முடிக்க வரல, மொத்தமா முடிக்கிறத பத்தி பேச வந்திருக்காங்க.